ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ரொம்பவே எளிமையான ஒரு கேள்வி பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.11, எக்ஸாம்பிள் 4.11. 6000-ஐ விட அதிகமாக, 6000-ஐ விட அதிகமாக, நல்லா கவனிச்சுக்கோ, 6000-ஐ விட அதிகமாக. அப்போ 6001-லிருந்து 7000-ஐ விட குறைவாக, 7000-ஐ விட குறைவுனா 6999, சரியா, உள்ள எண்களின் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு உள்ள 5-ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை காண்க. இந்த ரெண்டு நம்பருக்குள்ளார கிட்டத்தட்ட 999 நம்பர் இருக்குது, அதில் 5-ஆல் வகுப்படுற நம்பருடைய எண்ணிக்கையை கேட்குறாங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கிரேட்டர் தென் 6000 அண்ட் லெஸ் தென் 7000, விச் ஆர் டிவிசிபிள் பை 5. சரி, கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறான், என்னென்னா திரும்ப வராதவர்னு சொல்கிறான். ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டான், இப்போ உதாரணத்துக்கு 6-னு எடுத்துக்கிட்டான், 6001 தான் 6999, இதுக்குள்ளார 4 இலக்க எண்கள் தான் இருக்கும், 4-டிஜிட் நம்பர் தான் இருக்கும், கரெக்டா? இங்கே 6-ல தான் ஆரம்பிக்க போகுது, கடைசி நம்பரும் 6-ல தான் முடிய போகுது. அப்போ முதல் நம்பர் 6-ஆக தான் இருக்க போகுது, ஓகேவா? ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்க முடியும், அந்த 6 மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இந்த டப்பாக்குள்ளார நம்ம 0 பயன்படுத்திக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இந்த 10 நம்பரில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். 6 பயன்படுத்தியாச்சு, இனிமேல் 6 பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது பாருங்கள், 5-ஆல் வகுப்படும் எண் வேணுமா? ஒரு நம்பர் எப்போ 5-ஆல் வகுப்படும்னா அதை நம்பர் கடைசி நம்பர் வந்து 1 0 இருக்கணும், இல்லைனா 5-ஆக இருக்கணும். 5-ஆல் வகுப்படுமா? 5-ஆம் வகைப்பட சொல்லுங்கள். 5, 1, 5, 5, 2, 10, 5, 3, 15, 5, 4, 20, 25, 30, 35, 40, 45, 50, எல்லா நம்பர்களும் பாரு. 5, 0, 5, 0, 5, 0, 5, 0, 5, 0. ஸோ கடைசி நம்பர் 1 0 இருக்கலாம், அல்லது இன்னொரு போட்டுக்கோம், கடைசி நம்பர் 5-ஆக இருக்கலாம், கரெக்டா? 1 0 இருக்கலாம், இல்லை 5-ஆக இருக்கலாம். ஸோ இப்போ 0-ம் பயன்படுத்தியாச்சு இந்த இடத்துல. அப்போ ஒரு நம்பர் பயன்படுத்தியிருக்கேன், 1 போட்டுக்கிறேன், 5 இங்கே பயன்படுத்தியிருக்கேன், 5-ஐயும் அடிச்சிடலாம், இங்கே 1 போட்டுக்கலாம். இப்போ 6 ஒரு தடவை பயன்படுத்தியிருக்கேன், 0 ஒரு தடவை பயன்படுத்தியிருக்கேன், இந்த 6 அப்படியே இங்கே திரும்பி தான் பயன்படுத்துகிறேன், ஓகேவா? அதனால் வந்து இது வந்து டூப்ளிகேட் கவுண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? 6 வந்துட்டு 6005, 6010, 6015, 6 வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்குது. 5-னாலும் கடைசி நம்பர் 0-னாலும் ஒரே நம்பர் தான். அப்போ 6 ஒரு தடவை தான் கவுண்ட் எடுக்க போகிறேன், ஒரு தடவை எண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், 6 முடிஞ்சிருச்சு, 0 போயிடுச்சு, 8 இந்த 10 நம்பரில் 2 நம்பர் பயன்படுத்திட்டேன். அப்போ இந்த நம்பர் மீதி இருக்க 8 நம்பரில் எதை வேணாலும் நான் பயன்படுத்தலாம். அப்போ இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சு, இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சு, 8 நம்பரில் ஒரு நம்பர் இங்கே போடப்போகிறேன். அப்போ 3 நம்பர் போயிடுச்சு, மீதி இங்கே 7 வரும். அதே தானே கீழேயும், 2 நம்பர் பயன்படுத்தியாச்சு, இங்கே 8 நம்பரில் ஒரு நம்பர் பயன்படுத்தலாம், இங்கே 7 நம்பரில் ஒரு நம்பர் பயன்படுத்தலாம், அவ்வளோதான். இதை எப்படியே பெருக்குங்க, 1, 8, 7, 1, இந்த 4 நம்பர் பெருக்குனா 56 கிடைக்கும். கீழே இருக்கிற 1, 8, 7, 1 பெருக்குங்க, பெருக்குனா 56 கிடைக்கும். ஸோ எண்களின் எண்ணிக்கை, எண்களின் இன்னும் எப்படி எழுதலன்னா 5-ல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா, இந்த ரெண்டையும் கூட்டிக்கோ, 56 + 56 112. ஏன் கூட்டணும்னா, இந்த நம்பர் இந்த அந்த ஏரியா வந்து 0-க்கு மட்டும் போட்டிருக்கேன், இது 5-க்கும் போட்டிருக்கேன். ஸோ 5-ஆல் வகுப்படுறது ரெண்டுமே தான், 0-ல் முடிகிற நம்பரும் 5-ஆல் முடிகிற ரெண்டும் தான் வகுப்பட போகுது. ஸோ ரெண்டையுடைய மதிப்பையும் எடுத்து கூட்டி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப ஈஸி தான். இந்த 4.1 குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த 6000-க்கு பதிலாக 7000-னு பயன்படுத்தியிருப்பாங்க, 7000-க்கு பதிலாக 8000-னு பயன்படுத்தியிருப்பாங்க. பட் பதில் அதே தான் வரும், 1000 நம்பருக்குள்ளார 5-ஆல் வகுப்படுற நம்பர் 112 நம்பர் இருக்கும், அவ்வளோதான். இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியம். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போடலாம். முதல் நம்பர் 6-ஆக தான் இருக்க முடியும், ஏன்னா 6-ல ஆரம்பித்து 6-ல தான் இங்கேயும் 6-ல தான் இருக்குது. அப்போ 6 போயிடுச்சு,
நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே 0 bar 5 போட்டு இங்கே ரெண்டையும் பயன்படுத்தியிருப்பாங்க. நீ புரிஞ்சிக்கிறதுக்காக நான் வந்து தனியாக 0 தனியாக 5 எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் பயன்படுத்தியாச்சு, ரெண்டு நம்பர் போச்சு, 10 போச்சுன்னா மீதி 8 இருக்குது. 8 ஒரு நம்பர் இங்கே போயிடுச்சுன்னா மீதி 7 இருக்குது. இது இங்கே போட்டிருக்கோம், ரெண்டையுமே போட்டு பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சமயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.